வணக்கம் குழந்தைகளே, இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐந்தாம் வகுப்பு கணிதத்தில் 2.2.2 காற்புள்ளி அல்லது பிரிவுகளின் முக்கியத்துவம். ஒரு எண்ணை நம்ம எளிமையாக படிக்கிறதுக்காக இந்த காற்புள்ளிகளை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா. இப்போது இந்த பிரிவுகள் எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஃபோன் நம்பர் 10 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோம். அந்த 10 நம்பரை நம்ம கோடிகளாவோ லட்சங்களாவோ ஆயிரங்களாவோ ஒன்றுகளாவோ படிக்கிறது இல்லை. இப்போ ஒரு ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னா 9867947943 அப்படின்னு நம்ம வரிசையாக எண்களை சொல்கிறோம். ஆனால் இதுவே நம்ம மதிப்பிடும்போது, இப்போ ஒரு 2 லட்சரூபா காசு கையில் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோம். அந்த 2 லட்சத்தை நம்ம எண்களில் எழுதுகிறோம். அது கூட்டும் போதும் கழிக்கும் போதும் பார்த்திங்கன்னா, இடமதிப்பு பொறுத்து நாம் ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், 1000, 10000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், வரிசைப்படுத்தி தான் நம்ம எண்களை படிப்போம். அப்போ கோடிகள்லாம் எண்கள் இருக்கும்போது நம்ம எளிமையாக படிக்க முடியாது. அப்போ எளிமையாக படிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த காற்புள்ளி மற்றும் பிரிவுகள் இதெல்லாம். இப்போ இந்த பிரிவுகள் எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்றுகள், அதாவது 1, 10, 100, அது வரைக்கும் ஒரு காற்புள்ளி. அடுத்து 1000கள் தனியாக, 1000கள், 10000கள், இது தனியாக ஒரு காற்புள்ளி. 1 லட்சம், 10 லட்சம் ஒரு காற்புள்ளி. 1 கோடி, 10 கோடி ஒரு காற்புள்ளி. ஓகேவா? அதாவது 1கள் தனியாகவும், 1000கள் தனியாகவும், 1 லட்சங்கள் தனியாகவும், 1 கோடிகள் தனியாகவும் நம்ம காற்புள்ளி வச்சு எழுதுகிறோம். அது எதுக்குன்னா, படிக்கிறதுக்காக. ஓகே, இப்போ இங்கே கீழே பாருங்கள், இடமதிப்பு மேலே கொடுத்த மாதிரி எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 1, 10, 100கள் தனியாக இடமதிப்பு போட்டு ஒரு காற்புள்ளி வச்சுருக்காங்க. அடுத்து 1000, 10000த்துக்கு தனியாக ஒரு காற்புள்ளி. அடுத்த 1 லட்சம், 10 லட்சத்துக்கு தனியாக ஒரு காற்புள்ளி. அப்போ நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணலாம், அப்போது காற்புள்ளி இத்தனை இருக்கா, அப்போ இது 99,15,797 அந்த மாதிரி எளிமையாக படிக்கலாம். இப்போ ரெண்டாவது எண் பாருங்கள், 2,30,30,145. அப்போ நான் இங்கே வந்து 1, 10 எண்ணாமல் நம்ம எளிமையாக எப்படி படிக்கணும் அப்படின்னா, இந்த காற்புள்ளிகளை மனதில் வச்சா தான் நம்மளால் படிக்க முடியும் இல்லையா. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே 3 காற்புள்ளிகள் இருக்குது. அப்போ இங்கே 3 பிரிவுகள் தாண்டி அப்போ என்ன இருக்குது, கோடி வந்துடுச்சு இல்லையா. அப்போ 1,34,19,922 அந்த மாதிரி நம்ம காற்புள்ளியை படிக்கிறதுக்காக, எளிமையாக எழுதுறதுக்காகவும் நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகே, இந்த காற்புள்ளி எதுக்கு வைக்கிறோன்னு தெரியுதா, எளிமையாக அடையாளம் காண்பதற்காக, படிப்பதற்காக. அதுக்காக தான் நாம் இந்த காற்புள்ளியை எண்களுக்கு இடையில் வைக்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், கீழ்கண்ட பயிற்சி 2.2 நம்ம போகலாம். இந்த 2.2 எண்கள் எல்லாம் வரிசையாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ இடமதிப்பு எத்தனை லட்சங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம எளிமையாக படிக்க முடியாது. அப்போது காற்புள்ளி வச்சா தான் நம்மளால் படிக்க முடியும். அப்போ என்ன பண்ணோம், முதல்ல 100கள் தனியாக பிரிக்கணும், 1000கள் தனியாக பிரிக்கணும், 1 லட்சங்கள் தனியாக பிரிக்கணும் இல்லையா. இப்போ படித்து பாருங்கள், இது 100, இது 1000, 10000, 1 லட்சம், 10 லட்சம், 1 கோடி. அப்போது 1,57,31,997. இப்போ அதே மாதிரி முதல்ல 3 இலக்கங்கள் தள்ளி காற்புள்ளி வைக்கணும், அப்புறம் 2 இலக்கங்களாக போயிட்டே இருக்கும். அப்போ இது 3,41,941. இப்போ அதே மாதிரி இதெல்லாம் காற்புள்ளிடுங்க, முதல்ல 3 இலக்கங்கள், அப்புறம் 2 இலக்கங்களாக போயிட்டே இருக்கும். அப்போ இது 2,91,921,972. இப்போ இதில் பாருங்கள், முதல்ல 100கள், 3 ஸ்தானம், அப்புறம் 2, 2 2 போயிட்டே இருக்கும். அப்போ இது 3,47,810. ஓகே, அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட எண்களின் 5 இடமதிப்பை எழுதுக. முதல்ல நம்ம 5 எண்களாக இருக்குது அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். ஆ கணக்கில் 5 இங்கே இருக்குது. அப்போ இதனுடைய இடமதிப்பு பாருங்கள், 1, 10, 100, 1000, 10000, 1 லட்சம், 10 லட்சம். இது எந்த மதிப்பில் இருக்குது, 10 லட்சத்தில் இருக்குது. அப்போ 5 இடமதிப்பு என்ன, 5×10 லட்சம். அப்போ நீங்கள் எழுத்தால் கூட எழுதலாம், 5×10 லட்சங்கள் அப்படின்னு இல்லையா. ஓகே, 5×10 லட்சம். இப்போ அடுத்து இதில் கீழ்கண்ட எண்களில் 5 இடமதிப்பை எழுதுக. எந்த எண்களில் 5 இல்லை, இப்போ இருக்கிற புத்தகத்தில் இருக்கா,
ஆமாம், 5, 8, 6. டூ பாயிண்ட் டூ அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? ஓகே, இந்த புத்தகத்துக்கு அந்த புத்தகத்துக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. சரி, நான் அங்கே கொடுத்துருக்குறேன், கணக்கை எழுதுகிறேன், உங்கள் புத்தகத்தில் பாருங்கள். 5, 8, 6, 0, 1, 2. இந்த புத்தகத்தில் இந்த இல்லை, இதுதான் உங்கள் புத்தகத்தில் இருக்குது. அப்போ இதில் இந்த 5 இன் மதிப்பு பாருங்கள், 1, 10, 100, 1000, 10,000, 1,000. வேறு லட்சம் தான் இருக்குது. அப்போது 5 லட்சங்கள் நீங்கள் எழுத்தாலே எழுதுறங்க. அடுத்தது பாருங்கள், 5 இன் மதிப்பு 5, 8. இந்த எண்ணம் உங்கள் புத்தகத்தில் கொடுக்கல. என்ன இருக்குன்னா 5, 8, 6, 9, 7, 3, 2. அப்போ இந்த எண்ணம் இடமதிப்பு பாருங்க, 1, 10, 100, 1000, 10,000, 10,000. அப்போ இந்த 5 இன் இடமதிப்பு 5, 10 லட்சங்கள். அடுத்த எண் பாருங்க, இந்த எண்ணும் உங்கள் புத்தகத்தில் இல்லை. அதனால 5, 4, 6, 7, 8, 5, 9. இதில் 2 எண் 5 வந்திருக்கு. அப்போ 2 இன் இதை இட மதிப்புமே எழுதுங்க. இது முதல்ல 5, 10கள். இதில் பாருங்கள், 100, 1000, 10,000, 1,000, 10,000. அடுத்து 5, 10 லட்சங்கள் அப்படின்னு எழுதுருங்க. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றை திட்ட வடிவில் எழுதுங்க. திட்ட வடிவில் எழுதுங்க அப்படின்னா என்ன? சுருக்கி எழுதணும், வேறு எதுவும் கிடையாது. விரிவாக்க முறையில்னா நீங்கள் இந்த மாதிரி பிரித்து எழுதணும். திட்ட வடிவில் அப்படின்னா நீங்கள் சுருக்கி எழுதணும். சாரி ஃபார் த டிஸ்டன்ஸ். சரி குழந்தைங்களாம், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை சுருக்கி எழுதணும்னா அப்படியே சுருக்கி எழுத வேண்டியதுதான், வேறு எதுவும் கிடையாது. முப்பத்தி மூன்றாயிரத்து 333. இதுதான் அதனுடைய மதிப்பு இல்லையா? ஓகே, அடுத்து பாருங்க, 1, 10, 100, 1000, 10,000, 1,000. அப்போது 2,07,007. அப்போ நீங்கள் அந்த முதல் நம்பர் மட்டும் எழுதுனீங்கன்னா இடமதிப்பு, இங்கே எத்தனை இடமதிப்பு வருதோ அத்தனை இடமதிப்பு நீங்கள் எழுதும்போது வரணும். பாருங்கள், 2,07,000 வரணும் இல்லையா? 2 லட்சம் இருக்குது, இதில் 10,000 கிடையாது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? 10,000 இல்லைன்னா 0 அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்து 1000கள் இருக்குது, அடுத்து 100கள் இருக்கா? இல்லை. சரி ஓகே, இப்போ வேணும் பாருங்கள், 1, 10, 100, 1000, 10,000, 1,000. அப்போது 2,07,007. இதுதான் சரி. அடுத்தது பாருங்கள், உயர்ந்த மதிப்பு பார்த்தீங்கன்னா இந்த குறியீடு போட்டோம்னா நமக்கு எளிமையாக தெரிஞ்சிடும் இல்லையா? 100, 1000, 10,000, 1,000, 10,000. அப்போது 80 லட்சத்து, இதுக்கும் அதே மாதிரி போட்டோம், 70,000 இருக்குது, 1,000 இருக்குது இல்லையா? அப்போ 80 லட்சம், 10 லட்சம் இருக்குது. லட்சங்கள் இருக்கா? லட்சங்கள் இல்லை, 0. அப்போது 10,000 இருக்குது இல்லையா? 10,000 இருக்குது, 1,000 எத்தனை இருக்குது? 3 இருக்குது, 73,000. 100கள் இல்லை, அதனால நம்ம 0 போட்டுக்கணும். 10களில் 3 10கள் இருக்குது, 1களில் 5 இருக்குது. அப்போ இந்த இடமதிப்பை பொறுத்து நாம் பார்த்துக்கிட்டே வரணும், அப்போ தான் சரியாக இருக்கும். நீங்கள் மொதல் எண் என்ன இருக்கோ அத்தனை ஸ்தானம் வருதுன்னு பாருங்கள், 1, 10, 100, 1000, 10,000, 1,000, 10,000. அப்போ இங்கேருந்து எண்ணி பாருங்கள், 10 லட்சம் வந்தால் நீங்கள் எழுந்து சரி. 1, 10, 100, 1000, 10,000, 1,000, 10,000, 1,000,000. ஓகே, அப்போ நாம் தவறாக எழுதியிருக்கிறோம் இல்லையா? 1, 10, 100, 1000, 10,000, 1,000, 10,000. 1, 10, 100, 1000, 10,000, 1,000, 10,000.
ஓகே, இங்கே ஒரு பூஜ்ஜியம் மட்டும் அதிகமாக போட்டிருக்கோம். ஓகே, 80,73,35 இதுதான் சரியான விடை. 1,10,100,16,10,00,000 ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. 1,10,100,1,10,000,10,00,000 இதுலேயும் அதே தான் இருக்கு. அப்போ 40,10,000 இல்லை, 0,1,000 அடுத்து 404. இப்போ எண்ணி பாருங்க, 1,10,100,1,10,000,10,00,000 அப்போ நம்ம எழுதுறது சரி, 40,404. ஓகே, அடுத்து என்ன பயிற்சி இருக்கு பாருங்க. ஓகே, கீழ்கண்ட எண்களை விரிவாக்கப்பட்ட வடிவில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒன்று மட்டும் எழுதுறேன், மற்ற எல்லாம் நீங்கள் முயற்சி செஞ்சு எழுதுங்க. இப்போ இங்கே பாருங்கள், 63,570 அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போது 1,10,100,1,10,000 விரிவாக்க முறையில் நீங்கள் முதல்ல எழுதுறதுக்கு முன்னாடி இப்படி பிரித்து எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா எளிமையாக இருக்கும் இல்லையா? 1,10,100,1,10,000 10,000னா 10,000 எத்தனை இருக்கு? 6 × 10,000 கூட்டல் 1,000 எத்தனை இருக்கு? 3 × 1,000 கூட்டல் 100 பாருங்க, 5 × 100 கூட்டல் 7 × 10 கூட்டல் 1 × 0 ஓகேவா? இதுதான் விரிவாக்க முறை. நீங்கள் நிறைய ஸ்டெப் எழுதி எழுத வேணாம், இதே மாதிரி எழுதுனீங்கனாலே போதும். இது 1 கணக்கு, அடுத்து ஆ கணக்கு. ஓகே, இங்கே எழுதட்டுமா? இங்கே பாருங்கள், 100,1,000,10,000,00,000 அப்போது 3 × 10,00,000 கூட்டல் 6 × 1,00,000 6 × 1,00,000 கூட்டல் 0 × 1,00,000 அப்புறம் 10,000 கூட்டல் 1,000 எத்தனை இருக்கு? 1 × 1,000 கூட்டல் 100 4 × 100 கூட்டல் 7 × 10 கூட்டல் 8 × 1 ஓகே. இதே மாதிரி மற்ற எண்களையும் எழுதுங்க. இதோட இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம். எண்களை ஒப்பிடுதல் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓகே, நன்றி குழந்தைகளே.